வணக்கம், இது தீபிகா அருணுடன் கதையோசை. பனி உருகுவதில்லை. எழுதியவர் அருண்மொழி நங்கை. கட்டுரை 2. கண்ணீரும் கனவும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போது எனக்கு 8 வயது இருக்கும். முதன் முதலாக நான் குமுதத்தில் வந்த வாசந்தி எழுதிய ஒரு சிறுகதையை முழுவதுமாக வாசித்தேன். பெயர் நினைவில்லை, அக்கதை என்னை புரட்டி போட்டது. கதையின் சாராம்சம் இதுதான். ஒரு கிராமத்து ஏரிக்கரைக்கு சுற்றுலா வரும் ஒரு பணக்கார பெரிய வட இந்திய குடும்பம் விரிப்பு விரித்து பலவிதமாய் தயாரித்த உணவுகளை சாப்பிட்டுவிட்டு சீட்டாடிவிட்டு விளையாடிவிட்டு செல்கிறது. அவர்களுக்கு அருகில் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுமி குடிதண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து உதவுகிறாள். அவளுக்கும் இக்குடும்பத்தின் பணக்கார குட்டி பெண்ணுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலும் நட்பும் உருவாகிறது. கடைசியில் அவர்கள் போகும்போது மீதமான எல்லா உணவையும் கொட்டி கவிழ்த்து அவளுடைய பாத்திரத்தில் இட்டு சென்று விடுகிறார்கள். கிட்டத்தட்ட எச்சில் சோறு. அப்பெண் அவர்கள் போவதை கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டு நிற்கிறாள். இப்பக்கம் அவள் பணக்கார தோழியும் அழுகிறாள். குடும்பம் கண்டுகொள்வதில்லை. அக்கதை என்னை நிலை குலைய வைத்தது. நெடுநேரம் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன். 8 வயது அருண்மொழி முதல் முறையாக பிறருக்காக சிந்திய கண்ணீர். அதுவரை குமுதம் விகடனில் வரும் ஜோக்குகள், சிறிய குறிப்புகள், ரத்னபாலா, கோகுலத்தில் வரும் சிறார் கதைகளை விரும்பி படித்துக் கொண்டிருந்தேன். இதைத் தவிர காமிக்ஸ் என்னும் வகைமைகளையும் படித்து தள்ளி கொண்டிருந்தேன். அதிலும் சாகச கதைகளில் வரும் இரும்புக்கை மாயாவி, இன்ன பிற சாகச கதாநாயகர்களை விட துப்பறியும் சாம்பு வரும் காமிக்ஸ் புத்தகங்கள் என் பிரியத்திற்கு உகந்தவையாக இருந்தன. சாம்பு கொஞ்சம் அசமஞ்சம். கூட இருக்கும் சிறுவனும் நாயும் அதி புத்திசாலிகள். அவர்கள் உதவியால் சாம்பு மாமா துப்பறிந்து விடுவார். அதன் பிறகு மிகுந்த ஆர்வத்துடன் கதைகள் வாசிக்கத் தொடங்கினேன். கதைகளில் இந்துமதி, வாசந்தி, சிவசங்கரி மூவரும் ஒரே மாதிரியாக எழுதினார்கள். குடும்பக் கதைகள், காதல் கதைகள் என. ஆனால் சுஜாதா மட்டும் வித்தியாசமாக எழுதினார். வளர வளர எனக்கு சுஜாதா மிக உவப்பானவராக இருந்தார். என் வீட்டில் விகடன், குமுதம் இரண்டும் வாங்குவோம். பள்ளியில் அம்மாவும் பிற டீச்சர்களும் இக்கதைகளை பற்றியே உரையாடிக் கொள்வார்கள். நான் அதை கேட்டுக்கொண்டு நின்றால் என் அம்மா பெரியவங்க பேசிக்கிறத வாய்ப்பாக்காத என்று அதட்டுவார். அப்போது குமுதம், விகடன் இரண்டிலும் சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ, கொலையுதிர் காலம் இரண்டும் தொடர்களாக வந்து எல்லோராலும் பெரிதும் விரும்பி வாசிக்கப்பட்டன. சுஜாதாவின் எழுத்தின் வழியாக பல அறிவியல் தகவல்களை அறிந்து கொண்டேன். ஸ்டெல்லட்டோ என்று ஒரு கத்தி உள்ளது. அதை வைத்து கீறிவிட்டால் ரத்தம் உறையாமல் இறந்து விடுவார்கள். அது விரலிடுக்கில் மறைத்து கொள்ளும் அளவு சிறியது. இப்படியாக பல தகவல்களை நட்பு வட்டத்தில் கசியவிட்டு பெரிய ஆளாகி கொண்டிருப்பேன். வாய்ப்பிழந்து கேட்கும் கூட்டம் என்னை சுற்றி இருக்க மிக பெருமிதமாக உணர்வேன். சொந்த சரக்கையும் கலந்து அடித்து விடுவேன். கொலையுதிர்கால ஹீரோயின் லீனா என் ஆதர்ச நாயகி. என்ன அழகான பெயர். எனக்கும் தான் வைத்திருக்கிறாரே என் அப்பா. சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு வாங்குகிறது. என் பெயரை நான் மிக மிக வெறுத்தேன். என் பெயர் எனக்கு பிடித்தமானதாக ஆக 1991 வரை நான் காத்திருக்க வேண்டி இருந்தது. உன் பெயரை நான் மந்திரம் போல் உச்சரிக்கிறேன் என்று அவர் கடிதம் எழுதிய பிறகே எனக்கு என் பெயர் பிடித்தமானதாக ஆனது. லீனாவை ஜெயராஜ் மாடர்ன் கேர்ளாக அழகாக வரைந்திருப்பார். அவள் ரத்தம் நீல நிறமாக இருக்கும். நடுராத்திரியில் பயப்படாமல் சுடுகாட்டிற்கு போவாள். ஒரு அமானுஷ்ய பிறவிதான் அவள். ஒவ்வொரு வாரமும் உச்சக்கட்ட திகிலில் நிறுத்தி தொடரும் போடுவார் சுஜாதா. அடுத்த வாரம் வரை நிலை கொள்ளாது. போஸ்ட்மேன் குமரனண்ணனை பாலத்தின் கலுங்கருகே எதிர்கொண்டு நிறுத்தி குமுதம், விகடனை வாங்கி பாலத்தில் அமர்ந்து படித்துவிட்டு சாவகாசமாக வீட்டிற்கு வருவேன். பிறகு அம்மா அப்பா படித்து 2-3 வீடு சுற்றியே கைக்கு வந்து சேரும். அதில் வரும் நகைச்சுவைகள், கணேஷ் வசந்த் உரையாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் வசந்த் அந்த மெக்சிகன் சலவைக்காரி ஜோக்கை கடைசி வரை சொல்லவே மாட்டான். மறுபுறம் பெண் எழுத்தாளர்கள் குடும்ப வாழ்வு, மாமியார் கொடுமை, காதல் என்று எழுதி கொண்டிருந்தனர். காதல் என்பது ஆணும் பெண்ணும் பெரியவர்களான பிறகு வரும் உணர்வு என்றும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டால் அவளுக்கு ஷாக் அடித்தால் அது காதல் என்றும் என் குட்டி மண்டை புரிந்து வைத்திருந்தது. ஆனால் இதையெல்லாம் பிறரிடம் பகிரக்கூடாதென்றும் அந்த குட்டி மண்டைக்கு தெரிந்திருந்தது. இப்படியாக போய்கொண்டிருந்த எனக்கு முழு புத்தகமாக ராணிமுத்து வெளியீட்டு நாவல்கள் கிடைக்க ஆரம்பித்து தேடி தேடி வீடு வீடாகச் சென்று படித்தேன். அக்காக்களிடம் நச்சரித்து வாங்கி சனி ஞாயிறுகளில் தென்னந்தோப்புகளில் அமர்ந்து படித்தேன். பைண்ட் செய்யப்பட்ட பல தொடர்கதை பொக்கிஷங்களும் எனக்கு கிடைத்த வண்ணம் இருந்தன.
ஆறு ஏழு வகுப்புகளில் படிக்கும்போது முழு நாவலாக படித்ததில் கல்கி சாண்டில்யன் என்னை அவ்வளவாக கவரவில்லை. ஆனால் ஸ்டெல்லா புரூஸ், மகரிஷி, பிவிஆர் ஸ்ரீ வேணுகோபாலன் ஆகியோர் மிகவும் கவர்ந்தனர். ஸ்டெல்லா புரூஸின் அது ஒரு நிலா காலம், மகரிஷியின் நதியை தேடி வந்த கடல், வேணுகோபாலன் எழுதிய திருவரங்கன் உலா, ஸ்வர்ணமுகி, சிவசங்கரியின் ஒரு மனிதனின் கதை ஆகியவை மிகவும் கவர்ந்தவை. படித்து தள்ளியதில் மனதில் நின்றவை இவை மட்டுமே எனும் போது அவற்றில் வணிக அம்சத்தை மீறிய ஏதோ ஒன்று இருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. பிறகு ஜெயகாந்தன் மிக முக்கிய தாக்கத்தை என்னில் ஏற்படுத்தினார். இதற்கிடையில் அப்பா நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதிருந்து துக்ளக்கும் சோவியத் இதழ்களும் வாங்க ஆரம்பித்தார். துக்ளக்கில் சோ அப்போது எல்லா அரசியல்வாதிகளையும் கடுமையாக தாக்குவார். இந்திரா, எம்ஜிஆர், கோபாசே ஜெயலலிதா, கருணாநிதி என்று எல்லோரையும் சகட்டு மேனிக்கு காய்ச்சுவார். கேள்வி பதில் பகுதியில் கார்ட்டூனில் கிண்டல் கரைபுரண்டு ஓடும். படித்து படித்து சிரிப்போம். அதில் வரும் அருண் ஷோரி, குல்தீப் நாயர் கட்டுரைகளை விரும்பி படிப்பேன். துக்ளக்கில் ஒரு தொடரும் வந்தது, கூவம் நதி கரையினிலே என்று. ஒரு ஐயர் தெரியாத்தனமாக கட்சி ஆரம்பித்து விடுவார். நிறைய குளறுபடிகள். சற்று விவரம் குறைந்த ஐயருக்கு அதிபுத்திசாலியான ஜக்கு என்ற பேட்டை ரவுடி அந்தரங்க ஆலோசகராக இருப்பான். இனா ஐயரே, பேமானி மாதிரி முழிக்காத என்று அதிகாரத்துடன் அதட்டியபடியே ஆலோசனை சொல்வான். குருட்டாம்போக்கில் இவர் ஜெயித்தும் விடுவார். இந்திராவுடன் சீட்டு ஒதுக்கீடு சம்பந்தமாக ஐயர் உரையாடும் இடம் உச்சக்கட்ட நகைச்சுவை. பனிரெண்டாம் வகுப்பு விடுமுறையிலும் கல்லூரி முதலாம் ஆண்டும் என் வாசிப்பு வேறு திசையில் பயணித்தது. வீட்டில் எல்லோரு பேரிலும் நூலக உறுப்பினர் அட்டை இருந்ததால் நூல்களை அள்ளிக்கொண்டு வருவான் என் தம்பி. வானம்பாடி கவிஞர்களின் கவிதைகள் மேல் எனக்கு பித்தெழுந்த ஒரு காலகட்டம். அப்துல் ரஹ்மான், மு மேத்தா, நா காமராசன், மீரா, வைரமுத்து, அபி என்று அனைத்து தொகுப்புகளையும் படித்து தள்ளினேன். அவற்றில் அபி அவர்களின் மௌனத்தின் நாவுகள் தொகுப்பும் இருந்தது. மழையில் நனையாமல் வரும் கொசு போல ஊடே புகுந்து வெளிவந்துவிட்டேன். தம்பியிடம், இவர் கவிதைகள் மட்டும் புரியல, ஆனா நல்ல கவிதை போல இருக்கு என்றேன். பிறகு ஒரு வகை தொகை இல்லாமல் சோமலை எழுதிய நூல்கள், ஏ கே செட்டியாரின் பயண நூல்கள், லேனா தமிழ்வாணனின் நம்பிக்கை நூல்கள், நாப்பா அகிலன் தொடங்கி ரமணிச்சந்திரன் வரை, ராஜேஷ்குமார் தொடங்கி பட்டுக்கோட்டை பிரபாகர் வரை சமூக மற்றும் துப்பறியும் நாவல்களாக வாசித்து தள்ளினேன். சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி, அறிவியல் கேள்வி பதில்கள் ஜூனியர் விகடனில் தொடராக வந்தது. அறிவியல் சம்பந்தமாக என்பதால் அதையும் விரும்பி படித்தேன். சுஜாதா அப்போது சிறு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவார். ஒரு பேட்டியில் அசோகமித்திரன் பெயரை சொல்லி அவரை ரைட்டர்ஸ் ரைட்டர் என்று கூறியிருந்தார். சுஜாதாவே குறிப்பிடும் அவர் பெரிய எழுத்தாளராகத்தான் இருக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் ஒரு கட்டுரையில் தனது ஆதர்ச எழுத்தாளர் சுந்தர ராமசாமி என்றும், பிடித்த நாவல் ஒரு புளிய மரத்தின் கதை என்றும் கூறியிருந்தார். பெயர்களே மிக புதுமையாக ஒலித்தன. என் தம்பியிடம் தேடி பார்க்கச் சொன்னேன். அவன் உதட்டை பிதுக்கியபடி வந்தான். இரண்டாம் வருடம் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரியின் பெயர் மாற்றம் தொடர்பாக ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. புரட்சி மனநிலையை வெளிப்படுத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். தேமே என்று இருந்த எங்கள் பசங்களுக்கு கூட வீரமும் ஆவேசமும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம், வகுப்புகளை காலவரையின்றி புறக்கணிப்பது, உண்ணாவிரதம் என்று போராட்டம் தீவிரம் கொண்டது. கல்லூரி விடுதியின் மெஸ் மூடிவிட்டதால் உண்மையிலேயே உண்ணாவிரதம்தான். கேன்டீனும் பூட்டப்பட்டது. கலங்கிப்போனோம். இரண்டாம் நாளே சோர்வு ஆட்கொண்டது. மதுரை ஒத்த கடைக்கு அடுத்த பேருந்து நிறுத்தமான மலையாளத்தாம்பட்டி எங்கள் கல்லூரி வளாகம் இருந்த இடம். அது தனித்த 150 ஏக்கர்களை கொண்ட பெரிய வளாகம். எதற்கும் வழியில்லை. அம்மா செய்து தந்த அதிரசம், முறுக்கு, பொட்டுக்கடலை உருண்டையை, பொட்டுக்கடலை மாவு, சீனி, நெய் சேர்த்து செய்வது, இரவு உண்டு தண்ணீர் குடித்து நானும் என் தோழிகள் கலைச்செல்வி அமுதாவும் சமாளித்தோம். இந்த தகவல் பக்கத்து ரூம்களுக்கு கசிந்து எல்லோரும் படையெடுக்க மறுநாளே எல்லாம் காலி. நேரமே போகாமல் சோர்வும் சலிப்பும் ஆட்கொண்ட அந்த நேரத்தில் ஒரு சீனியர் அக்கா, அவர் பாலகுமாரனின் அதிதீவிர ரசிகை, மெர்க்யூரி பூக்கள், இரும்பு குதிரைகள், கரையோர முதலைகள் 3 நாவல்களையும் தந்தார். எல்லாவற்றிலும் கதாநாயகனுக்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவு ஒன்று ஏற்படும். அந்த பெண் அறிவு ஜீவி, மனைவி அசமஞ்சம். இதே வழக்கமான வாணியை பாலகுமாரன் பயன்படுத்தியிருப்பார். அதுவும் சலித்தது. ஆனால் இரும்பு குதிரை நாயகி ஞானக்கூத்தனின் கவிதையை விரும்பி படிப்பாள். எனக்கும் தமிழ்தான் மூச்சு, அதை பிறர் மேல் விடமாட்டேன். அம்மாவின் பொய்கள் என்ற முழு கவிதையும் சொல்வாள். அதுவரை ஓசை மிகுந்த கவிதைகளையே படித்த எனக்கு இவரது அடங்கிய தொனி கவிதைகள் பிடித்தன. தேடுதல் பட்டியலில் ஆ மீ சுராவுடன்
மூன்றாவது நபரும் சேர்ந்துவிட்டார். பொதுவெளியில் காண கிடைக்காத இவர்கள் நக்சலைட் எழுத்தாளர்களோ குறுங்குழு போல் இயங்குவார்களோ என்ற சந்தேகம் எனக்கு பலமாக வந்தது. அப்போதுதான் தினமணியில் ஐராவத மகாதேவன் ஆசிரியராக வந்தார். அவர் தமிழ்மணி என்ற இலக்கிய இணைப்பை வெள்ளிதோறும் கொண்டு வந்தார். தமிழ்மணி இலக்கிய இணைப்பு தமிழ் தீவிர இலக்கிய உலகுக்கு ஆற்றிய பணி மகத்தானது. என்ன அதிசயம்! அதில் அசோகமித்ரன், சுந்தரராமசாமி இருவரும் கட்டுரை எழுதியிருந்தனர். ஒரு கணம் பரவசத்தில் என் கண் மங்கி தெளிந்தது. அசோகமித்ரன் கட்டுரை மோபிடிக் நாவலை பற்றியது. மிக மிக தீவிரமான, அழகான மொழியிலான கட்டுரை. உடனே மோபிடிக் படிக்க வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தும் கட்டுரை. இந்த அடங்கிய தொனியில் வாசகர்களுக்கு எப்படி அந்த உணர்வை கடத்துகிறார்? சும்மாவா சொன்னார் சுஜாதா எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று? சுறாவும் தீவிர இலக்கியம் பற்றி எழுதி பல எழுத்தாளர்களின் பெயரை குறிப்பிட்டிருந்தார். புதுமைப்பித்தன், மௌனி, கனாசு, தீஜா, லாசாரா, ஆ மாதவன் என்று என் பட்டியல் நீண்டது. இதற்கிடையில் அந்த சீனியர் அக்கா என் நச்சரிப்பு பொறுக்க முடியாமல் ஒரு சிறுகதை தொகுப்பை என்னிடம் கொடுத்து, தோப்பார், இது ரொம்ப போர் அடிக்கும், டிராகிங், வேற ஒண்ணுமே இல்லனா படிச்சுப்பாரு என்றார். அது ஆ மீயின் விமோச்சனம் தொகுப்பு. அவர் பெயரை கண்டதும் என் மொத்த ரத்தமும் தலைக்கு பாய்ந்தது. எப்படி ரூமுக்கு வந்தேன் என்று நினைவில்லை. கடைசியில் என்னை தேடியே வந்துவிட்டார் அசோகமித்ரன். பிற்பாடு அறிந்தேன், சுறாவின் செல்ல தியரிகளில் ஒன்று, நாம் மிக தீவிரமாக ஒரு எழுத்தாளரையோ ஒரு புத்தகத்தையோ தேடிக்கொண்டிருந்தால் அது நம்மை தேடி வந்துவிடும் என்று. படிக்க ஆரம்பித்தேன். முதல் கதை ஹார்மோனியத்தில் குருவி கூடு கட்டும் கதை. ஓகே. அடுத்தடுத்து வந்த மாலதி, விமோச்சனம், புலிக்கலைஞன், இதர கதைகள் என்னை உலுக்கின. வாழ்க்கை இப்படித்தானே இருக்கிறது? கதையும் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? அதுவரை நான் படித்த ஜிலுஜிலு எழுத்தாளர்கள் அனைவரும் நொடியில் நுரை குமிழிகளாய் என் மனதிலிருந்து மாயமானார்கள். என் புரட்சி கனவையும் தீவிர இலக்கிய மோகத்தையும் தேடுதலையும் கலைச்செல்வி என்ற என் தோழிக்கு ஊட்டியிருந்தேன். எங்கள் கல்லூரியில் மாதத்தில் இரு வியாழக்கிழமைகள் அவுட்டிங் உண்டு. மாலை 4-8 மணி தேவையான பொருட்கள் வாங்க, கோவிலுக்கு செல்ல என்பதற்காக அந்த அவுட்டிங். நிரல் எழுதப்பட்ட செயலி பொருத்திய ரோபோ போல போய் வருவோம். பெரியார் பஸ் நிலையத்தில் இறங்கி தங்க ரீகல் திரையரங்குக்கு எதிர்ப்புறம் உள்ள சாலை வழியே சென்றால் கோவிலின் மேற்கு வாசலை அடையலாம். உள்ளே போய் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தொழுதுவிட்டு திரும்பும் போது நெருங்க தொடுத்த குண்டுமல்லி, பவுடர், பொட்டு, சீப்பு, சோப்பு, இதர சாதனங்களை வந்த வழியில் உள்ள கடைகளில் ஏறி வாங்கிக் கொண்டு வரும் வழியில் நியூ காலேஜ் ஹவுஸ் ஹோட்டலில் ஏறி மசால் தோசையும் காஃபியும் சாப்பிடுவோம். இந்த நிரல் இப்படியே போய்கொண்டிருந்தது. மெனு கூட மாறுவதில்லை. ஒரு நாள் கலையிடம் ரகசியமாகச் சொன்னேன், இந்த கும்பலோடு போகாமல் நாம் தனியாக போவோம் என்று. அவள் புருவங்கள் முடிச்சிட பார்த்தாள். புத்தக கடைகளில் நாம் ஏறி இறங்கி தேடுவோம், குறித்து வைத்த ஏதாவது எழுத்தாளர்களின் படைப்புகள் கிடைக்கிறதா என. ஒரு வழியாக சர்வோதய இலக்கிய பண்ணை என்ற புத்தக கடையை அடைந்து விற்பனையாளரிடம் லிஸ்டை நீட்டினேன். அவர் குழப்பத்துடன் பார்த்து, நீங்களே தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆமியின் கரைந்த நிழல்கள், லாசாராவின் புத்திர, வண்ண நிலவனின் கடல் புறத்தில், சுஜாதா ஸ்ரீரங்கம் எஸ்ஆர் என்ற பெயரில் எழுதிய கணையாழி கடைசி பக்கங்கள், இவை மட்டுமே கிடைத்தன. அடுத்த கட்டமாக தீவிர இலக்கிய சிறு பத்திரிகைகளை சந்தா கட்டி வரவழைத்தேன். கணையாழி, முன்றில், கனவு, நிகழ், கல்குதிரை எல்லாம் கிடைத்தன. கணையாழியின் தரம் எதிர்பார்த்த அளவு இல்லை. அப்போதுதான் ஆமி அதிலிருந்து வெளியேறியிருந்தார். முன்றிலின் ஆசிரியர் மா அரங்கநாதன். மேலும் ஆமி மற்றும் கனாசு ஆகியோரின் பங்களிப்பினால் முன்றில் தரமாக இருந்தது. நிகழ் மார்க்சிய சிந்தனை போக்கு கொண்ட கட்டுரைகள் அதிகமுள்ள இதழாக இருந்தது. அதில் பிரமிழ் குவாண்டம் இயற்பியல் கோட்பாடு பற்றி எழுதிய கட்டுரையும் இருந்தது. கல்குதிரை தஸ்தாயோவ்ஸ்கி சிறப்பிதழாக வந்திருந்தது. கல்குதிரையை கோணங்கி நடத்தி வந்தார். 150 பக்கங்கள் கொண்ட கல்குதிரை சிறப்பிதழை 4ஆம் வருடம் ஆல் இண்டியா காலேஜ் டூர் சென்ற போது ரயில் பயணத்தில் 6 நாட்களில் படித்து முடித்தோம். நானும் கலையும், சுரா, சா தேவதாஸ், தேவதச்சன், ஜெயமோகன் என நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருந்தனர். தஸ்தாயோவ்ஸ்கி நாவலின் சில பகுதிகளும் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருந்தன. டூர் முடிந்து வந்ததும் மனம் முழுதும் தஸ்தாயோவ்ஸ்கி நிறைந்திருந்தார். ஒரு நாவலாவது படித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் மதுரை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் தேடினேன். எல்லாமே ஆங்கில பதிப்புகள், அழகிய அச்சில். இருப்பதிலேயே சிறிய நாவலான த இன்சல்டட் அண்ட் ஹியூமிலியேட்டட் எடுத்து பார்த்து தயக்கத்துடன் வாங்கினேன். ஆங்கிலம் என்பதால் வந்த தயக்கம். படிக்கும்போது முதலில் சற்று திணறல்தான். நான் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படித்திருந்தேன். கல்லூரியில் மட்டுமே ஆங்கிலம்.
கல்லூரி ஆங்கிலம் என்பதே ஒரு மாயை. வெறும் 100 வாக்கியங்களுக்குள் சுற்றி சுழலும் ஒரு உலகம். ஆகவே அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அகராதியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு படித்தேன். 50 பக்கம் கடந்ததுமே சற்று சிரமம் குறைந்தது. நாவல் படிக்கும்போது நான் பீட்டர்ஸ்பர்கில் வாழ்ந்தேன். பிச்சைக்காரர்கள், வேசிகள், முறை தவறிய உறவில் பிறக்கும் குழந்தைகள் போன்றவர்களின் துயரங்களை அவரைப்போல் சொன்னவர்கள் வேறு யாரும் இல்லை. அந்த காலத்தில் ருஷ்யாவில் குழந்தைகளின் மேலும் மிருகங்களின் மீதும் அதீத வன்முறை செலுத்தப்பட்டது போல் தோன்றும். நான் என்னை அந்நாவலின் 13 வயது நெல்லியுடன் அடையாளப்படுத்திக் கொண்டேன். அவளுடன் அலைந்தேன். அவள் அவமானப்படுத்தப்படும் போதும் துன்பப்படுத்தப்படும் போதும் அவள் தந்தை அவளை இரக்கமின்றி கைவிடும் போதும் மனம் நொந்தேன். இலக்கியவாதிகள் கருணையற்றவர்கள். மாற்றவியலா விதியின் கரங்களால் மனிதர்கள் பகடைகளாய் உருட்டப்படும் போது இவர்கள் மௌன சாட்சிகளாய் உடன் நிற்கிறார்கள். சில சமயம் பின்னிரவின் தனிமையில் எனது மேஜை விளக்கொளியில் மதுரையின் வேனிற்கால இரவில் பீட்டர்ஸ்பர்கின் உரைப்பனியின் குளிரை உணரும் கந்தலாடை அணிந்த நெல்லியாக நான் உருமாறியிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் மனம் உருகி கண்ணீர் நாவலின் பக்கங்களில் சிதறும். 8 அருண்மொழியின் கண்ணீரும் 20 அருண்மொழியின் கண்ணீரும் ஒன்றுதான். ஒரே அடர்த்திதான். இலக்கியம் தருவது வாசிப்பின்பம், மகிழ்ச்சி, உணர்வெழுச்சிகள், உன்னத தருணங்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிறர் துன்பத்திற்காக விடும் கண்ணீரில்தான் இலக்கியத்தின் தெய்வம் வாழ்கிறது. அடுத்த கட்டுரையுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களுக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இணையதளம் www.kadaiosai.com. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.